விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். இந்த முட்டை கதை திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. மீண்டும் இந்தியாவில் இருந்து முட்டை இறக்குமதி செய்யறது சம்பந்தமான விஷயத்துக்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்கி இருக்கிறதாம். வச்சுட்டாங்க, அதாவது இப்படித்தானே. இப்ப முட்டையினுடைய விலையை பாத்தீங்களா அடிலா, நீங்களே பாருங்க, சந்தையில போய் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு. அதாவது 56 ரூபாய், 58 ரூபாய், இந்த மாதிரி ஒவ்வொரு அளவை அவர்களே அந்த அளந்து சரியா அந்த சைஸை பொறுத்து அவர்கள் விலையை காட்சிப்படுத்துவார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்யறது, அவர்கள்ட்ட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட முடியாதேன்னு. அது தவிர இன்னும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் அதிகமான விலைக்கு தான் பொதி செய்யப்பட்ட முட்டைகள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன. கட்டுப்பாடு அப்படின்றது பெரிய அளவில் ஒன்றுமே தெரிந்த மாதிரி, சரியான முறையில் நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியல. இப்படி இருக்கும்போது தான் இப்போது இன்னும் முட்டை விலையை அதிகரிக்க போகிறார்கள் அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டு அமைச்சரவையில் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். முட்டையை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. இந்தியா முட்டை அணி வரப்போகிறது. இந்திய முட்டையை இலங்கை வீரர்கள் சாப்பிட்டு இந்திய அணி விளையாடுற மாதிரி இலங்கை அணி விளையாடணும். கிரிக்கெட் வீரர்கள் ஒரு மோசமான தோல்வியை சந்தித்திருந்தார்கள். கையில் இருந்த மேட்ச் அப்படியே சூப்பர் ஓவர் வரை சென்று தூக்கி கொடுத்திருக்காங்க. இந்திய அணி தாரை வார்த்திருக்கிறார்கள், விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். ரசிகர்கள் படு மோசமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் இலங்கை அணியினுடைய ஆண்கள் அணியினை. சரி, ஒரு வகையான வைரஸ் நோய் இப்போது வந்து பரவி கொண்டிருக்கிறதாம். எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கூட இருக்கும். ஆக இருக்குமா, இப்படி பயமுறுத்துறீங்க என்ன பார்த்து என்னுடைய நண்பர்கள் இருக்க மாட்டேன், நான் எவ்வளவு பயப்பட வேண்டி வரும். வைரஸ் காய்ச்சல் தான், பிரச்சனை இல்லை. சரி சரி. ஆக இப்போ சிறுவர்களை தான் கூடுதலாக தாக்கலாம். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், அதை தாண்டி 65 வயது முதியோர்களுக்கு இலகுவாக தொற்றிக்கொள்ளுமா? முகக்கவசம் அணிய சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த அறிகுறிகள், தலைவலி, இருமல், சளி, தும்மல், உடல் வலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால், 4 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்யும்படி சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆக வைத்தியரிடம் போங்க என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கை தான் நிச்சயமாக தேவையில்லா இருக்கு. இது தவிர இந்த வெளிநாட்டு விஷயங்களை பற்றி தேடி பார்க்கின்ற நேரத்தில், நாயை வளர்த்த ஒரு அக்கா கைது செய்யப்பட்டு 2 மாத கால சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். நியூசிலாந்துல இந்த சம்பவம் பதிவாகியது. குறிப்பாக வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கட்டத்தை பிள்ளைகள் வளர்ந்து ஒரு கட்டத்தை அடைந்தவுடன் தாய் தகப்பன் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் வேறு வேறு படிப்புகளுக்காக திருமணம் எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க. எனவே அந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வளர்ப்பு நாய்கள்தான் பிள்ளைகளாக இரண்டு நேசித்து வளர்ப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு செல்ல பிராணி இருக்கும். அப்படி இந்த வீட்லயும் ஒரு செல்ல பிராணி இருந்திருக்கிறது. அதனுடைய பெயர் நுக்கி அப்படின்றது. இது வளர்ந்து 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 வளர்ந்துட்டே இருந்திருக்கு. ஆனா சரியா வளர்க்கல, இடைய வந்து சரியாக அவங்க பேணி பாதுகாப்பு பராமரிக்கலன்னு 2 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இல்லையா. தாங்கள் சாப்பிட்றதெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க, அதை தாண்டி அந்த உடல் பராமரிப்பு அப்படின்றது மிக முக்கியமானது தானே. 54 கிலோகிராம் நிறையை கொண்ட ஒரு நாயாக மாறி இருக்கிறது. அசைய முடியாத அளவுக்கு இருந்த இடத்திலேயே, கிடந்த இடத்திலேயே அப்படி கிடக்க வேண்டிய அளவுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறது நுக்கி என்ற அந்த நாய்க்கு. இதை அவ்வளவு அவதானித்திருக்கிறாங்க நிறைய பேர். பிறகு முறைப்பாடுகளும் போயிருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த நாயை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் பராமரிக்க வழிகிட்டு இருக்கிறாங்க. நாய் பராமரிக்கிற மையத்தில் வைத்து பிறகு 8.8 கிலோகிராம் அளவை குறைத்தாலுமே கூட அதனுடைய எடை அதிகமாக இருந்திருக்கிறது. கல்லீரலில் ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த நாய் கடைசியில் உயிரிழந்துட்டது. இப்போ என்ன பிரச்சனை என்றால், அந்த நாயை சரியாக பராமரிக்கல அப்படின்றது அந்த நாயை வளர்த்த நாயினுடைய எஜமானி அம்மாவும் ஒத்துக்கொண்டுட்டாங்க. இப்போ உண்மைதான், நான் சரியான பராமரிப்புகளை, மருத்துவ அதே மாதிரி இன்னும் நடத்தை, உடலுக்கு தேவையான பல்வேறு சக்தி சம்பந்தமான விஷயங்களை வழங்க தவறிவிட்டேன் உண்மையிலே. ஆகவே தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நாய் வளர்க்கிறவங்க கவனமாக இருக்கணும். 2 மாத சிறை தண்டனை நியூசிலாந்து.